لا هادي لا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. غنية الكرية إلا ملا الله جل شأنه تعالى من الله ديار خلاء. تورانا بعضن كلهم تكّب بذل كلهم ينرى إن تورين نانغا ودنال نهل سيلة نام اللام أمر نركرون. கடந்த இரண்டு நாட்களாக நல்லடியார்கள் இறைநேசர்கள் என்றால் அவர்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. இறைநேசர்கள் என்பது அவர்கள் உள்ளத்திலே இறைவனை நேசிக்கிறார்களா இல்லையா என்பதை பொறுத்து முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். யாருடைய உள்ளத்தில் உள்ளதை யாரும் அறிய முடியாதுங்கிற காரணத்தினால் எவரையும் நம்ம இறைநேசர் என்று நம்மளா ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது கூடாது என்பதற்கு நிறைய ஆதாரங்களை பார்த்தோம். இதுல முத்தாய்ப்பாக ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. மறுமை நாள்ல அல்லாஹ் விசாரணை செய்யும் பொழுது முக்கியமான சிலரை எப்படி அல்லாஹ் விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டா அல்லாஹ்வுக்காக வேண்டிய நம்முடைய பார்வையில அல்லாஹ்வுக்காக வேண்டிய உயிரை ஒருத்தர் தியாகம் செஞ்சிருப்பார், ஷஹீதா இருப்பார். அவரை அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்வான், விசாரணை செய்வான். என்ன விசாரணை செய்வான், உனக்கு நல்ல உடல் ஆற்றலை உடல் வலிமையை நான் கொடுத்திருந்தேனே, ஒரு இளமையை கொடுத்திருந்தேனே, நீ எனக்காக என்ன செஞ்ச என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப அவர் என்ன செய்வார்னு கேட்டா, உனக்காகத்தான் நான் என்னுடைய உயிரையே தியாகம் பண்ணிட்டேனே, ஷஹீதாயிட்டனே, ஷஹீதாயிட்டனே இங்க வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான், இல்ல கதப்த பொய் சொல்கிறாய், வலாக்கின்னக்க காத்தல்த கால ஜரி உன், உன்னை வீரன் என்று உனக்கு பிறகு நீ மரணித்த பிறகு உன்னை வீரன் என்று மக்கள் பேசிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்கு தான் நீ வந்து உயிர தியாகம் செய்த, கதுக்கையில சொல்லப்பட்டு விட்டது, அந்த மாதிரி உலகத்தில் உனக்கு அந்த பெயர் கிடைத்து விட்டது என்று சொல்லி அல்லாஹ் நரகத்தில் கொண்டே தள்ளிடுவான். அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், உலகத்துல நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் இவர் ஷஹீது, அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செஞ்சவர் நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவர் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாரு, நம்ம அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சோம்னு சொல்லி அவரை நினைத்துக் கொண்டிருக்கிறாரு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறா, நீ உள்ளுக்குள்ள இந்த உயிரை தியாகம் பண்ண போகும்போது உள்ளுக்குள்ள லேசா என்ன வந்துருச்சு உனக்கு, நம்ம தியாகம் பண்ணோம்னா வரலாறுல நம்மளை வந்து வீரர்னு எல்லாரும் பேசுவாங்க, நம்மளை பாராட்டுவாங்க, நம்ம செத்து போயிட்டா கூட நம்முடைய பேர் என்ன செய்ய விளங்கும் என்ற நோக்கத்துக்கு தானே உயிர தியாகம் செஞ்ச என்று அல்லாஹ் நிராகரிச்சிடறான். அப்ப ஒரு சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக்ல கூட நம்முடைய இறை நேசர் ஆகக்கூடிய தன்மை மாறி போய்விடுகிறது. இவர் பெரிய தியாகம் தான் பண்ணி இருக்கிறாரு, பண்ணுனா கூட உலகத்துல பேரும் புகழுக்காக இதை செஞ்சாருனாகும் போது அவர் இறைநேசராக ஆக முடியல, நபிமார்களுக்கு அடுத்த தரஜா இவர் கிடைச்சிருக்க வேண்டும். உயிர் தியாகிக்கு என்ன கிடைக்கணும், நபிமார்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவியில் அடுத்த பதவி இவருக்கு கிடைக்கணும், ஆனா கிடைக்கவில்லை. அதே மாதிரி எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு மார்க் அறிஞரை அழைத்து விசாரிக்குவான். இவருக்கு நிறைய அந்தஸ்து கிடைக்க வேண்டிய ஒரு சுமை அவர் சுமந்திருக்கிறார். ஏன்னா இவருடைய பிரச்சாரத்தை எவ்வளவு பேர் கேட்டிருப்பாங்க, நேர்வழி பெற்றிருப்பாங்க, இவரால் தவறான கொள்கையிலிருந்து எத்தனை பேர் விடுபட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கும் பொழுது அவரை கூப்பிட்டு எல்லாம் விசாரிக்கிறான். விசாரிச்சவனே அவர் என்ன செய்வாரு, நான் உனக்காக அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணேன், என்னென்ன செஞ்சாரு அதெல்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் செஞ்ச எனக்கு அவனே செஞ்ச, நீ பொய் சொல்லுகிறாய், உன்னை அறிஞர் என்று மக்கள் பேசிக்கொள்ள வேண்டும் தான் இதெல்லாம் செஞ்ச. மரும ஒண்ணு இருக்குது, அங்க பெரிய கூலி கிடைக்கும், அல்லாவிடத்துல பரிசு கிடைக்கும், நீ செய்யவே இல்லை. நீ உலகத்துல உன்னை எல்லாரும் அறிஞர்னு பேசிக்கொள்ளணும் பாராட்டணுங்கிற நோக்கம் தான் உனக்கு இருந்தது, அது வந்து உலகத்துல சொல்லிவிட்ட அப்படி சொல்றான். உலாக்கின் தாள்ளம் தலைம, நீ கல்வியை கற்றுக்கொண்டது எதற்குன்னா, நீ உக்கால் ஆலிமுன், ஆலிம் என்று உன்னை சொல்லணும் என்பதற்குத்தான் கற்றுக்கொண்டாய், பொக்கதுக்கு இல்ல சொல்லப்பட்டு விட்டது, உலகத்தில் எல்லாரும் அந்த பேரை உனக்கு தந்துட்டாங்க, இங்க நம்மள்கிட்ட ஒண்ணும் கிடையாது, இவனை இழுத்துட்டு போங்க நரகத்துக்குன்றான். அதே மாதிரி வந்து பொருளாதாரத்தை ஒருத்தன் வாரி வாரி வழங்குவதன் மூலமாகவும் மறுமையில உயர்வான பதவி அடைய முடியும். அப்படி ஒருத்தன் நிறைய வாரி வாரி வழங்கி இருப்பான், அவனை கூப்பிட்டு இறைவன் விசாரிப்பான், நீ என்னடா பண்ண, அவனும் இதே மாதிரி சொல்லுவான், உனக்கு வேண்டி வாரி வாரி வழங்கின, யாரு கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்ல காரியம் எதெல்லாம் இருக்குது அத்தனைக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு நல்லா என்ன செய்வான், இல்ல போய் சொல்ற, நீ கொடுத்தது நேசம், எனக்காக சொல்றது பொய், நீ எதற்காக இதை செஞ்சு கேட்டா, உன்னை ஜவாதுன் வள்ளல் என்று மக்கள்லாம் பாராட்ட வேண்டும் என்று நினைத்து செய்தாய், வள்ளல் பட்டம் உலகத்தில் கிடைச்சி போச்சு, நம்மள்கிட்ட ஒண்ணும் கிடையாது,
இது முஸ்லீம்ல 3527வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இதுவரை நம்ம சொன்னோம்ல இந்த இரண்டு நாட்கள் உங்களுக்கு சொன்ன ஆதாரங்களோடு ஒரு முத்திரையாக இந்த செய்தி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உலகத்தில் அவன் நல்லவன் ஆறிஞ்சரு மகானு பெரியாருன்னு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உள்ளத்தில் அவங்களுக்கு சரியா இருக்கா சரியா இல்லையான்னு நமக்கு தெரியல பாத்தீங்களா. அங்க வச்சு என்னவாகுது அவருக்கு கூட தெரியல, அவர் பெரிய நான் சாதனை செஞ்சுமா நினைச்சிட்டு இருக்கிறாரு, நம்ம உயிர் தியாகம் பண்ணிட்டோம் நமக்கு பெரிய பரிசு கிடைக்கும்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அல்ல எதையும் பாக்குறான், இவன் என்னத்துக்கு இதெல்லாம் செஞ்சாங்கிறது சேர்த்து பாக்குறான், அதுல அடிபட்டு போயிடுறாங்க. அப்ப உள்ளத்தில் உள்ளதுதான் ஒருத்தனை இறைநேசத்தை தீர்மானிக்கும் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் பெரிய பெரிய இந்த சஹீதுக்கு மேல பெரிய வேலையா? நீங்கள் யாரை மகாண்டு கொண்டாடுகிறீர்களோ, யாரையெல்லாம் அவுளியா நீங்களா பட்டம் கட்டியிருக்கிறீர்களோ, அவங்க எல்லாம் இந்த சஹீதுகள் செஞ்ச வேலை அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்களா? ஒண்ணும் கிடையாது. ஏதாச்சும் சில கதைகள் எழுதி வச்சிருக்கிறாங்களே தவிர, உயிரியை தியாகம் பண்ணி அல்லாவுடைய பாதையில போரிட்டு உயிரை தியாகம் பண்ணி அப்படியான ஒரு வேலை செஞ்சவருடைய நிலைமை எப்படி ஆகி போயிடுச்சு? அப்ப சிந்திச்சு பார்க்கும் பொழுது யாரையும் பத்தி நம்ம அவளியா மகான்னு சொன்னால் பயங்கரமான ஒரு கூட்டத்தில் சேர்ந்துரும், இதை வழங்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்ம யாரையாவது இறை நேசர்கள் சொல்றதா இருந்தா சொல்லலாம். வஹி மூலமாக அல்லாவின் மூலமாக எது நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அவங்களை இறை நேசர்னு சொல்லலாம். அல்லாஹ் ஒரு ஆளை இறை நேசர்னு சொல்லிட்டா நம்ம மறுக்க முடியுமா? முடுக்க முடியாது. இந்த உம்மத்தை இந்த உம்மத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டீர்களேயானால் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நபிமார்களும் இறை நேசர் அவுளியா? நபிமார்கள் எல்லாமே அல்லாவுடைய நேசர் தானே, அவன் செலக்ட் பண்றதானே. அல்லாவா இருக்கிற மக்களையே தேர்ந்தெடுத்து ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறான் என்று சொன்னால் நபிமார்கள் எல்லாம் கண்டிப்பா இறை நேசர்கள் தான். மூசா நபி இறை நேசரான் ஆமான்னு சொல்லுவோம், ஏன் இறைவனு சொல்லிட்டாங்க என்ன நாங்களா கண்டுபிடிச்சோம்? ஈசா நபி இறை நேசர் ஆமா, இப்ராஹிம் நபி இறை நேசர் ஆமா, இஸ்மாயில் நபி இறை நேசர் ஆமான்னு சொல்லுவோம். அப்ப எந்த நபிமார்களை பற்றி கேட்டாலும் நம்ம இப்ப சொல்ல முடியும் இறை நேசர் என்று சொல்ல முடியும். சொல்லலாம், சொல்லலாம் இல்ல சொல்லணும். ஏன் சொல்லணும்? அல்லாவே அவங்களை நேசிப்பதாக நமக்கு சொல்லி தந்து விட்டான், அவங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டதாக நமக்கு சொல்லி தந்து விட்டான், அவர்களுக்கு உயர்வான தரஜாக்களை சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக நமக்கு சொல்லி தந்து விட்டான். அப்ப அல்லாவே இவங்களெல்லாம் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் நபிமார்களை பொறுத்து நம்ம இப்படி சொல்லலாம். எந்த நபியை பற்றி கேட்டால் நம்ம என்ன செய்யலாம், பெயர் குறிப்பிடப்பட்ட நபியாக இருக்கட்டும், பெயரே தெரியாத எவ்வளவு நபிமார்கள் இருப்பாங்க, இந்த நபிமார்கள் எல்லாம் யாருன்னா அவ்வளவு நபி இறைநேசர் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அவங்க அனைவருமே இறைவனுடைய நேசர்கள். இப்படி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம்ங்கிறோம், உள்ளத்துல உள்ளதை அறிந்து நம்ம இதை சொல்லல, அல்லாஹ் சொல்லி தந்து இதை சொல்றோம். அல்லாஹ் வந்து அவரை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ்வே நமக்கு காட்டி தந்ததுனால இதை வந்து நம்ம என்ன செய்யறோம், சொல்லிக் கொள்ளுகிறோம். இது போக வேற யாரையாவது இந்த உம்மத்துக்கு வருவோம், அது மாதிரி நிறைய மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் வந்து நல்லடியார்னு சொல்லி காட்டுறான். நம்ம நபிக்கு முந்தின சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி என்ன செய்யறான்ல, வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகிலத்து பெண்களை விட உன்னை வந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னதாக அல்லாஹ்வே குர்ஆன்ல வந்து சொல்லி காட்டுகிறான். மூணாவது அத்தியாயம் 42வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து மரியம் அவர்களையும் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்களையும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு மூமின்களுக்கு முன்மாதிரி ஒரு மூமின் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அம்மா இந்த ரெண்டு அம்மாக்களை போல் நீங்க நடந்துக்கிறீங்க என்று அவங்க ரெண்டு பேரையும் எல்லாம் முன்மாதிரி ஆக்குகிறான் என்று சொன்னால் அதிலிருந்து நம்ம விளங்கிக்கலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறைநேசரு, ஆசியா அவங்க வந்து யாரு, இறைநேசரு. இது வந்து 66வது சூராவுல 11வது 12வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அவங்கள இறைநேசர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைநேசரான், ஆமா ஆசியா இறைநேசரான், ஆமா எதை வச்சு சொல்றீங்க, அல்லா சொல்லிட்டான். ஆசியாங்கிற பேர் அல்லா சொல்லாட்டா கூட பிறவனுடைய மனைவின்னு சொன்னா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசியாங்கிற பேர் என்ன செய்யறாங்க, பிறவனுடைய மனைவியின் பேர் வந்து ஆசியான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து புகாரியில கூட 3411, 3434, 3769, 5418 ஆகிய ஹதீஸுகள்ல இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆசியா ரெண்டு பேர் தான் பெண்களிலே முழுமை அடைந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணத்துவம் பெற்றவர்கள், பெண்கள்லேயே பூரணத்துவம் பெற்றவர்கள் இந்த ரெண்டு பேர் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பாராட்டி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் முந்தின சமுதாயத்தில் உள்ளதுன்னு வைங்களேன், இது மாதிரி குகைவாசிகள் அப்படிலாம் நிறைய இருக்கு முந்தின சமுதாயம், அது நமக்கு வேண்டியதில்லை. இந்த உம்மத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த உம்மத்தில் சொர்க்கவாசிகள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் சொல்வதாக இருந்தால் நம்ம யாரையெல்லாம் சொல்லலாம், குறிப்பிட்டு யாரையெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தா
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உற்ற தோழராக இருந்தாங்கல்ல அபூபக்கர், அவங்க வந்து சொர்க்கவாசி. எதை வச்சு சொல்றோம்? நல்லடியார் என்று எதை வச்சு சொல்றோம்ன்றா, உஹத் மலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கும் பொழுது அந்த மலை வந்து லேசா அதிர்கிறது, ஒரு நிலநடுக்க மாதிரி அதை வந்திருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் மலையை பார்த்து சொல்லுவாங்க, மலையே நீ வந்து தடுமாறாம நில்லு, ஏன்னா உன் மீது வந்து ஒரு நபி, அந்த மலையின் மீது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க, அபூபக்கர் அவர்களும் நிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு நிக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு நிக்கிறாங்க, நாலு பேர் மலையில நின்று கொண்டிருக்கும் பொழுது மலையில் லேசாக அதிர்வு ஏற்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹத் மலையை நீ வந்து அதிராம நில்லு, ஏனென்றால் உன் மீது ஒரு நபி, ஒரு சித்தீக்கு, ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறோம். உன் மீது ஒரு நபியாகி நான் இருக்கிறேன். சித்திக் என்றால் எல்லாத்தையும் மெய்ய உண்மைப்படுத்தியவர், நல்லடியாருக்கு அது ஒரு பெரிய ஆதாரம். அவர் சித்திக் இருக்கிறாரு, உமர் உஸ்மான் இவங்க ரெண்டு பேருமே ஷஹீது, ரசூலுல்லாஹி சொன்னபடி ஷஹீத் ஆனாங்க. ரசூலுல்லாஹி சொன்ன முன்னறிவு பிரகாரமே அவங்க ரெண்டு பேரும் கொல்லப்பட்டுதான் நினைஞ்சாங்க, இறந்தார்கள். ரெண்டு ஷஹீதுகளும் இதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்சான்று கொடுக்கறாங்க. அப்ப அபூபக்கர் அவர்களை சித்திக்குங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சித்திக்குன்னா நல்லடியார்கள் வந்து அது ரொம்ப உயர்ந்த தரஜா. மின் நபியீன வ சித்தீகீன வ சுஹதாயி வ சாலிஹீன், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் வந்து நல்லடியார்களை எல்லாம் வருஷப்படுத்துறான். வருஷப்படுத்தும் பொழுது நபிமார்களை சொல்லிட்டு அடுத்து யார சொல்றான்? சித்தீக்குன்னா அனைத்தையும் உண்மை, 100% உண்மை நம்புவாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் டவுட்டே வராது. இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அல்லாஹ் சொன்னா கரெக்டா தான் இருக்கு, எங்க அறிவுக்கு பொருந்தாட்ட கூட நான் நம்புவோம் அப்படி சொன்னவர்கள் தான் சித்திக். அப்படி ஒருத்தர் நம்பிட்டார்னா கண்டிப்பா நல்லடியாரதான் இருப்பார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹுன்னவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறதுனால அவங்களை நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லலாம். இந்த ஹதீஸை ஆதாரமா வைத்த உமர் ரலியல்லாஹுன்னவர்களை நல்லடியார் அவுளியான்னு சொல்லலாம், உஸ்மான் ரலியல்லாஹுன்னவர்களையும் நல்லடியார் என்று இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து சொல்லலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாசல் கைதாப்புல ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் இணைஞ்சாங்க போய் வந்து அந்த சுவையான தண்ணீர்லாம் அங்க இருக்கும், அங்க போய் அந்த தண்ணீர் எல்லாம் குடிப்பார்கள். அங்க போய் இருக்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி தேடி என்ன செய்வார், ரசூலுல்லாஹி காணட்டு அங்கதான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. வீட்டுல இல்லன்னா பள்ளிவாசல இல்லன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்துலதான் இருப்பாங்க. தோட்டத்துல இயற்கையான காற்றுகள் அந்த இருக்கும், அதெல்லாம் விரும்பி அங்க போவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி செஞ்சாங்கன்னா அபூ ஹுரைராட்ட சொல்லி யாராவது வந்தாங்கன்னு சொன்னா உள்ள நுழையும் போதே அவங்களுக்கு உள்ள அனுமதிச்சிட்டு அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குங்கிற நற்செய்தியும் சொல்லிவிடு. யார் யாரெல்லாம் இப்ப வர்றாங்களோ அல்ல அறிவிச்சு கொடுத்துட்டா, யார் யார் வருவாங்கிற வரைக்கும் அறிவிச்சு கொடுத்துட்டான். அதுக்கான பெரிய கூட்டமாவெல்லாம் யாரும் வரல. முன்னாடி அல்ல அறிவிச்சு கொடுத்துட்டு காரணத்தினால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து வாசல் நின்றுக்க, யார் யார் வர்றாங்களோ வர்ற அத்தனை பேருக்கு நீ என்ன செய்யணும், அவங்களுக்கு அனுமதியும் கொடுத்து விடு, அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கிற அவங்க சொர்க்கவாசிங்கிற நற்செய்தியும் சொல்லிவிடு என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னபடி யார் வந்தான, ஃபர்ஸ்ட் அபூபக்கர் வர்றாங்க. வந்தவனே நான் உள்ள வரணும், ரசூல்லா பாக்கணும், வாங்க உள்ள வாங்க, நீங்க சொர்க்கவாசி ரசூல்லா சொல்ல சொன்னாங்க அப்படின்னு நற்செய்தி சொல்றாரு. அவன் அபூபக்கர் உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உமர் ரலியல்லாஹு வர்றாங்க ரெண்டாவது. அப்பவும் அதே மாதிரி அபூ ஹுரைரா அவங்க என்ன செய்யறாங்க, உங்களை வந்து ரசூல்லா உள்ள வர சொல்லிட்டாங்க, நீங்க சொர்க்கவாசிங்கிற செய்தியும் சேர்த்து சொல்ல சொன்னாங்க. அடுத்து வந்து உஸ்மான் ரலியல்லாஹு வர்றாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இதே மாதிரி சொல்றாங்க. அப்ப இது வந்து புகாரியில இந்த மூணு பேர் தான் வருவாங்க நல்லா சொல்லி கொடுத்துருக்கான். இல்ல வர்றவங்க எல்லாம் சொல்லுங்கண்டா இப்படி யாருன்னு தெரியாத, எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த மூணு பேர் தான் வருவாங்க, இந்த மூணு பேர் தான் வருவாங்கிற காரணத்தினால நீங்க இந்த முன்னறிவிப்பு சொல்லிவிடுங்க அப்படி எல்லாம் அந்த மாதிரி ப்ரோக்ராம் போட்டதுனால யாரும் வரணும்னு தோணவும் இல்ல, ஒருத்தரும் வரவும் இல்ல, இந்த மூணு பேர் தான் வந்தாங்க. அப்ப இது வந்து புகாரியில 3693, 3674, 3695, 6216, 7097, 7262 ஆகிய ஹதீஸ்கள் இதை பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியை வச்சு பார்க்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நல்லடியாரு அவுளியா, அவர் மகான் பெரியார்னு சொல்ற, யாரு சொல்லலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மகான்னு சொல்லுங்க, அவுளியான்னு சொல்லுங்க, பெரியார்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுனால சொல்லிட்டு போங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அதே மாதிரி சொல்லிட்டு போகணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அதே மாதிரி என்ன செய்யலாம் சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா ஒரு தடவை சொன்னாங்க, அதாவது தொழுகையாளிகள் சொர்க்கத்துல பல வாசல்கள் இருக்கிறது, தொழுகையாளிகள் தொழுகையாளி நோன்பு எல்லாம் தான் வச்சிருப்பாரு, எதுக்கு கூடுதலா முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தொழுகையாளிகளுக்கு வந்து அதுக்குன்னு தனி வாசல் இருக்கிறது, நோன்பாளிகள் ரையான்ங்கிற வாசல் வழியா அவங்க போவாங்க,
ஜிஹாது பண்ணியவர்கள் ஜிஹாது செய்தவர்களுக்கு ஒரு ஜிஹாது வாசல் ஒன்று இருக்கு, அந்த வழியா போவாங்க. சதக்கா தர்மங்கள் செய்தவர்களுக்கு தனி வாசல் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த வாசல் வழியா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு வரவேற்கிறாங்கல்ல, அப்படி நின்று கொண்டு வரவேற்போட உள்ள போவாங்க எல்லாரும் சொர்க்கவாசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அபூபக்கர் கேட்கிறாங்க, இப்ப அந்த அத்தனை வாசல்லையும் யாராவது கூப்பிடப்படுவாரா? தொழுகையாளி தொழுகையாளி அவர் வாசல் அவரை கூப்பிடுறாங்க, இவரை வந்து நோம்பாளி வாசல் கூப்பிடுறாங்க, அவரை வந்து இப்படி கூப்பிடுறாங்க. ஊர் ஆளைய எல்லா வாசல்ல நிக்கிறவங்களும் இங்கு வாங்க இங்கு வாங்க கடையில கூப்பிடுவாங்கல்ல பாடிக்கையாளர்களை, அந்த மாதிரி எங்க கடைக்கு வாங்க உங்க கடைக்கு வாங்க கூப்பிடுற மாதிரி அப்படி எல்லா வாசல்லையும் அழைக்கப்படுற யாராவது இருக்கிறாங்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா ஒரே ஒரு ஆள் இருக்காரு, அர்ஜு அந்த குணம் ஒரு ஆள் இல்ல, நீ அவர்களில் ஒருவராக இருப்பாய், சில பேர் இருக்கிறாங்க, நீ அவர்களில் ஒருவராக இருப்பாய் என்று நான் வந்து நம்புறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூபக்கர் அவர்கள் வந்து எல்லாத்திலையும் பர்ஃபெக்டா இருப்பாங்க, தொழுகையிலையும் பர்ஃபெக்டா இருப்பாங்க, நோன்பு அதுலயும் பர்ஃபெக்டா இருப்பாங்க, ஜிஹாதுனா முதல்ல நிற்பாங்க, தர்மமும் அதுலயும் பர்ஃபெக்டா இருப்பாங்க. என்னென்ன நல்லறங்களுக்கு தனித்தனியா வாசலை எல்லாம் வைத்திருக்கிறானோ அந்த வாசல்ல எல்லாம் நுழைவதற்கு தகுதியான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னா அது அபூபக்கர் தான். நீ அபூபக்கரும் ஒரு ஆளு, எல்லாத்திலும் கரெக்டா இருக்கு. அப்ப அபூபக்கர் வந்து அனைத்து சொர்க்கத்தினுடைய அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படுகிறார் என்று சொன்னா அவர் நல்லறியார் இல்லாம அவளியா இல்லாம அவரோட வேற யார் அவளியா இருக்க முடியும்? அவர் கன்ஃபார்ம் அவளியா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவளியா தான் அடிச்சு நம்ம சொல்லலாம். இது வந்து புகாரியில 1897 3666 ஆகிய எண்கள் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 பேரை சொல்லி, இதுதான் அசரத்துல் முபஷரா முபஷரான்னு சொல்லுவாங்கல்ல, சொர்க்கத்தினுடைய நற்செய்தி கூறப்பட்ட 10 பேர் என்று ஒரு பட்டியல் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா 10 பேரை வரிசையா சொல்லி இந்த 10 பேரும் சொர்க்கவாசி அப்படின்றாங்க. அந்த 10 பேர் யாரு? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா உமர் சொர்க்கத்திலே, உஸ்மான் ஃபில் ஜன்னா உஸ்மான் சொர்க்கத்திலே, அலி ஃபில் ஜன்னா அலி சொர்க்கத்திலே, சஹதுன் ஃபில் ஜன்னா சஹது அலி அல்லா ஒன்னு சொர்க்கத்திலே, சயீதுன் ஃபில் ஜன்னா இதான் ரசூலுல்லாஹ் சொன்னது, சயீது வந்து சொர்க்கத்தில் இருப்பாரு, தல்ஹா ஃபில் ஜன்னா தல்ஹாவும் சொர்க்கத்தில் இருப்பாங்க, ஜுபைர் ஃபில் ஜன்னா அவரும் சொர்க்கத்தில் இருப்பாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஃபில் ஜன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொர்க்கத்தில் இருப்பாரு, அபூபைதா பின் ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா அபூபைதா பின் ஜர்ராஹ் என்பவரும் சொர்க்கத்தில் இருப்பாரு. 10 பேர், அது 4 கலீபாக்கும் உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி இந்த 4 தெரியும். 4 போக உள்ள ஆள்கள் யாருன்னு கேட்டா சாது ஒன்னு சயீது ஒன்னு, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம், சாது ரலியல்லாஹு அன்ஹு ஒன்னு சயீது ரலியல்லாஹு அன்ஹு ஒன்னு, அதுக்கு தல்ஹா ஒன்னு ஜுபைர் ஒன்னு, அதுக்கப்புறம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஒன்னு, அடுத்து யாருன்னு கேட்டா அபூபைதா அல் ஜர்ராஹ் அவங்கதான். இந்த 6 ஆச்சா 6 நாள் 10, இந்த 10 பேரும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்து கூறியது திருமதியில 3680 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் பல நூல்கள்லையும், புகாரி முஸ்லீம் போன்ற நூல்கள் இல்ல, இன்னும் பல நூல்கள் இருக்கிறது, ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்களை கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 10 பேரும் சொர்க்கவாசி நம்ம சொல்லலாம், அலி சொர்க்கவாசி அவங்களுக்குள்ள யுத்தம் செஞ்சுக்கிட்டா அதெல்லாம் பேச்சே கிடையாது, யுத்தம் செஞ்சாலும் அவங்க யாருதான், அவங்க சொர்க்கவாசிகள் தான், சகாபாக்களுக்குள்ள வெட்டு குத்து நடச்சு அதெல்லாம் டாபிக் வேற, அந்த செயல் தவறா இருக்கலாம், அவங்களுடைய தியாகத்திற்காக எல்லாம் மன்னிப்பான், சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட என்ன மாதிரியான தவறுகள் நிகழ்ந்து இருந்தாலும் அதை இது மாத்தாது, சொர்க்கவாசிங்கிறது இறுதியை வச்சு சொல்றது, இடையில உள்ளதை வச்சு அது மாத்திராது. சொர்க்கவாசினா நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவார்னு சொன்ன ஒரு விஷயம், அப்படின்னா என்னவாச்சு, அவங்கள்ட்ட தவறுகளே நிகழ்ந்து நீங்க வரலாற்றுல படிச்சாலும் அவங்கள்ட்ட சில மிஸ்டேக், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நம்ம சாதாரண மனிதன் பார்வையில பார்த்தா அவங்கள்ட்ட நிறைய மிஸ்டேக் மாதிரி நமக்கு தெரியும். அவங்க அந்த ஆட்சியில வந்து சில சொந்தக்காரங்களுக்கு செலவு காட்டினாங்க, அந்த அதனால ஒரு பெரிய அதிருப்தி உண்டானுச்சுன்னா படிக்கிறோம். அது வந்தாலும் அவங்களுடைய தியாகத்திற்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லா மன்னிக்கிறான், அதனால இந்த சொர்க்கவாசிங்கிறதுனால அது பாதிக்காது. அவங்க சொர்க்கத்துக்கு போவதை வந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய சில தவறான செயல்கள் அவங்கள்ட்ட நீங்க பார்த்தாலும், அலி ரலியல்லாஹு அன்ஹு சில தவறான செயல்கள் இருப்பதா நீங்கள் பார்த்தாலும், வேற வேற சஹாபாக்கள் இருந்து இந்த மாதிரி நீங்க 10 பேர்ல நீங்க பார்த்தாலும் அதெல்லாம் இது மாத்தாதீங்க. அதெல்லாம் யாரு சொர்க்கத்தை கொடுக்கறான் அவனே பெருசா எடுத்துக்கல, நீங்க மட்டும் எடுத்துக்க போறிய, அவனே எடுத்துக்கலங்கிற முன்னெடுப்பு செய்ய சொல்றான்ல. அதனால இந்த 10 சஹாபாக்கள் அசரத்துல் முபஷராங்கிறாங்க இல்லையா, இந்த 10 சஹாபாக்களும் சொர்க்கவாசிகள் என்பது வந்து ரொம்ப ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி. இதுலதான் என்ன செய்வாங்கன்னா, இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு
அதாவது எந்த ஒரு மேட்டரா இருந்தா அந்த பத்து பேரை கூடி மசோரா பண்ணி முடிவெடுக்கிறத மக்களை ஏத்துக்கிடுவாங்க. இந்த பத்து பேருக்கு அப்படி ஒரு தனியான ஒரு அந்தஸ்து இருந்தது. இது திரும்பதில் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இதுலேயே உமர்லீலான வந்துடுறாங்க. ஆனா அது குறிப்பா வேற வேற சம்பவங்கள்லாம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜில் போயிருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, ஒரு அழகான மாளிகையை பாக்குறாங்க. அது சூப்பரான மாளிகையா இருக்குது. அப்ப ரசூல் அந்த மாளிகை யாருக்கு, யாருடைய மாளிகை என்று கேட்கும் பொழுது, அது உமருடைய மாளிகை என்று எனக்கு சொல்லப்படுகிறது. நான் உள்ள போகலான்னு நினைச்சேன். உமர் கொஞ்சம் அது ரோசக்காராளவர், ரசூல் சொல்றாங்க அவருடைய பொருளை வந்து அவர் பேனா ஒரு தலாளுக்கு இருப்பாங்க, அவங்க பேனா கூட யாரும் வாங்கிடக்கூடாது. அவங்களுடைய பொருளை வாங்கினா அவங்க பிடிக்காது. அவங்க போன யாராவது எடுத்தாங்கன்னா அவங்க பிடிக்காது. அவங்க அவங்க பொருள் அவங்க மட்டுமே வச்சுக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவர்கள் நம்மளும் இருக்கிறாங்க. உமரில் இல்லாமல் அந்த மாதிரி உள்ளவங்க, அவங்களுடைய எந்த பொருளை யாரும் தொட்டக்கூடாது, அவர் பொருள் அவர் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு ஒரு ரோசக்காராளா இருக்கிறதுனால அவர் வீட்டில் நம்ம நுழைஞ்சு அவருக்கு பிடிக்காத நம்ம உள்ள நுழையன்னு சொல்லி நான் போகல. அந்த மாளிகையை பார்த்தா ஒரு அழகான மாளிகையா இருக்கிறது. அது யாருடைய மாளிகைன்னு கேட்டா உமருடைய மாளிகைங்கிறாங்க. நான் உள்ள போகலாம்னு நினைச்சேன், உள்ள போய் பார்த்துட்டு வந்து உனக்கு வர்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உள்ள போகும்போது என்னாச்சு, உன்னுடைய ரோசம் எனக்கு யாபத்துல வந்துருச்சு. அப்ப உமர்ல நான் சொல்லுவாங்க, அல்லாவுடைய தூரம் உங்க விஷயத்துல ரோசப்படுவேனா, நான் என்னுடைய கேரக்டர் அதுவா இருந்தாலும் உங்க விஷயத்திலே நான் வந்து ரோசப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உமர்ல வந்து அழுவாங்க. இதை கேட்டு இப்படியா என்ன தப்பா நினைச்சிட்டீங்க, நீங்க என் மாளிகைக்குள்ள போனா என்ன, இப்ப என் பொருளை நீங்க பயன்படுத்திட்டா என்ன, உங்க விஷயத்துல அப்படி நடக்க மாட்டேன், மத்தவங்க விஷயத்துல அப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி உமர் இல்லாதவர்கள் சொல்வார்கள். அப்ப இது உமர் கன்ஃபார்மா சொர்க்கவாசின்னு காட்டுதா இல்லையா. அந்த பத்து பேருங்கிற லிஸ்ட்லயும் வந்து விடுகிறது. உகத மலையில நின்றாங்க அதுலயும் வந்து விடுகிறது. இந்த மாளிகையை பாத்துறாங்களா, சொர்க்கத்துல என்ன கிடைக்குங்கிறத பாத்துருன்னு சொல்றாங்களே. இது வந்து புகாரியில 3422, 3680, 5227, 7023, 7025, இதுல எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு ஹைபர் போர்ல முஸ்லிம்களுக்கு வரிசையா வந்து பின்னடைவா இருக்கிறது. அப்ப ரசூல்லா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நாளைக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த கொடியை கொடுப்பேன், போருக்கு போக ஒரு கொடி கொடுப்பாங்க, கொடி இருக்கிறத தலைமை தாங்கி போவாரு, அவர் தான் அந்த தளபதினு அர்த்தம், அவருடைய வழிகாட்டுதல் தான் யுத்தம் நடக்க போகுது அர்த்தம். நாளைக்கு நான் வந்து என்ன செய்வேன், ஒரு ஆளுடைய கையில கொடியை கொடுப்பேன், அவரை வந்து அல்லாவும் ரசூலும் நேசிக்குவார்கள், நேசிக்கக்கூடியவர். அவர் எப்படிப்பட்டவர் கேட்டா, அவரை அல்லாவும் விரும்புகிறான், அவனுடைய ரசூலாகிய நானும் விரும்புகிறேன். அந்த மாதிரி ஒரு ஆள் கையில நாளைக்கு என்ன செய்வேன், அந்த கொடியை கொடுப்பேன், அவர் கையில வந்து நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இதுக்கு முன்பு நம்ம வரிசையா அந்த கைபரில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நாளைய பொருள் நமக்கு தோல்வி கிடைக்காது, வெற்றி கிடைக்கும். அது வந்து யார் தலைமையில் நடக்கும் என்று கேட்டால், ஒரு ஆள் சஸ்பென்ஸ் பேரெல்லாம் சொல்லல. ஆனா மறுநாள் என்ன செய்யறாங்க, அலிய கூப்பிட்டு, மருமகனை கூப்பிட்டு அலிய கூப்பிட்டு அவர் கையில கொடியை கொடுத்து நீ தலைமை தாங்கி போங்கிறாங்க. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், போனார் வெற்றி அடைஞ்சாரு. அப்ப இது வந்து அவரை அல்லாஹ் விரும்புகிறான், இறை நேசங்கிற வார்த்தையே வந்துருச்சு. அதாவது ஒரு ஆள் கையில கொடியை கொடுப்பேன், அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப அல்லாஹ் அவரை நேசிக்கிறான்னா முடிஞ்சு வச்சுக்காது, நல்லடியாரதான் அவளியாதான் அதான் அவளியாங்கிறது. அப்ப இறைநேசரி என்று இப்ப அலிரலி இல்லாதவர்களே என்ன செய்ய முடியும், நம்மளால அடித்து சொல்ல முடியும். ஏன்னா இது புகாரியில 2975, 3702, 4209 ஆகிய ஹதீஸ்கள் இதை பார்க்கிறோம். இது போக இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட ஆட்களை பத்தி உள்ளது. அதே மாதிரி சாதி பின் முஆத் அவங்கள பற்றி ஒரு ரசூலுல்லா பாராட்டி சொல்றாங்க. என்ன பாராட்டி சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு பட்டாடை வருகிறது, ரொம்ப அற்புதமான கலைநயத்தோட வேலைப்பாடோட இருக்கிற அந்த ஆடையை வந்து எல்லாரும் பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. ஒரு பட்டாடை பார்த்தோம் நல்லா இருக்கு, ஆண்களுக்கு ஹராமா இருந்தாலும் பட்டாடை வாங்குறவனும் தப்பு கிடையாது, வாங்கி பின்னாடி கொடுக்கலாம் தானே, அதுவும் தப்பு கிடையாது, தொற்று பாக்குறதும் தப்பு கிடையாது. அப்ப அதை வச்சு எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்துல சாதி பின் முஆத் இருக்கார, அவருக்கு அல்லாஹ் கொடுக்க போறான ஒரு ஆட, அது இதை விட அழகா இருக்குதே அப்படி பாக்குற அல்லாஹ் எடுத்து காட்டுறான். சாதி அவர்கள் வந்து அவங்க வந்து சாதி பின் முஆத் அந்த அவர் வந்து சொர்க்கத்துக்கு போய் அவருக்கு இந்த பட்டாடையோட நிக்கிற காட்சி எல்லாம் எடுத்து காட்டி, இந்த பட்டாடையை விட சாது பின் முஆத் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆடை வந்து இதை விட அழகானதா இருக்கிறது என்று பாராட்டுகிறார்கள். இது புகாரியில 2616, 3248 இதெல்லாம் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப சாது பின் முஆத் வந்து நல்லடியாரு, அவர் அவுளியா, அவர் மகான், அவர் பெரியாரு, அவர் சொர்க்கவாசி, எது வேணாலும் சொல்லிக் கொள்ளலாம், இதுக்கு நமக்கு வந்து அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் இப்ராஹிம், இப்ராஹிம் சின்ன வயசுல இறந்துறாரு, பால் குடிக்கிற பருவத்தில் என்ன செய்யறாரு, தாய்ப்பால் குடிக்கக்கூடிய பருவத்தில் இறந்துடுறாங்க.
இறந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கவலைப்பட்டாங்க. ரெண்டாவது அது ஒரு விஷயம். அப்ப ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இன்னலஹு முர்லியாம் ஃபில் ஜன்னா, இந்த இப்ராஹிமுக்கு வந்து சொர்க்கத்துல ஒரு பால் ஊட்டுகிற தாயை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இறந்து போயிட்டாலும் சொர்க்கத்தில் பால் ஊட்டக்கூடிய பால் ஊற்ற பருவத்தில் இறந்துட்ட காரணத்தினால சொர்க்கத்துக்கும் அந்த இப்ராஹிமை கொண்டு போய் அந்த சொர்க்கத்துல பால் ஊற்றுறதுக்குன்னு ஒரு தாயை வந்து அல்ல ஏற்பாடு செய்திருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிமுடைய மரணத்தின் போது என்ன செய்யறாங்க, இத சொல்றாங்க. அப்ப ரசூல்லாவுடைய மகன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் சுட்டுக்குருவி ரசூல்லா கண்டிச்சாங்கல்ல ஆயிஷா நாயி சொல்லும் போது, அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது. என்னது வகி மூலமா இப்ராஹிம் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க, குழந்தையா இருந்தா கூட உங்களுக்கு சொர்க்கம். இது வந்து புகாரியில 3255, 1382, 6195 இதுல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிங்கிறாங்க. நான் வந்து சொர்க்கத்தில் போயிருக்கும் பொழுது அவங்களுடைய காலடி ஓசை, அவங்க அம்மாவுடைய பேர் சொல்லி, அவங்க உமைசாண்டவங்க பேர், அவங்க வந்து கால நடந்து போற சத்தத்தை நான் கேட்டேன் சொர்க்கத்தில் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கும் வந்து நமக்கு ஆதாரம் இருக்கிறது. இது முஸ்லீம்ல 4494 பார்க்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நான் வந்து அங்க உன்னுடைய செருப்பு ஓசையை நான் கேட்கிறேன் சொர்க்கத்தில் வந்து உன்னுடைய செருப்பு ஓசையை கேட்கிறேன். யாருக்கு சொல்றாங்க, பிலாலுக்கு சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்தில் இவருடைய செருப்பு ஓசையை கேட்டா என்ன அர்த்தம், சொர்க்கத்துக்கு போவாருன்னு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன அப்படி நீ சிறப்பான அமல் செய்கிற, நான் போகும்போது எனக்கு முன்பு நீ போயிட்டு இருக்கிற என்னப்பா விஷயம்னு கேட்கும் பொழுது, நான் எப்போ ஒழு செஞ்சாலும் 2.5 தொழுதுருவேன், வேற நான் ஸ்பெஷலா ஒரு சிறப்பான அமல்லாம் ஒன்று செய்யலன்னு அவர் சொல்வார். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது பிலால் சொர்க்கவாசி நம்ம அடிச்சு சொல்லலாம், பிலால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு அம்மா உம்மு சுபருங்கிற ஒரு அம்மா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு கொஞ்சம் வலிப்பு நோய் இருக்கும். வலிப்பு நோய் வந்தவுடனே ரசூல்லாட்ட வந்து ஒரு துவா செய்ய சொல்லி சொல்லுவாங்க. எப்படி துவா செய்ய சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வலிப்பு நோயின் காரணமாக நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ரோட்ல கீழே விழுந்துடுறேன், அது ரொம்ப வேதனையா இருக்கிறது, அதுல எனக்கு வந்து நீங்க துவா செஞ்சு எனக்கு குணமாவதுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க அப்படிம்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இன்சேத்தி ரசூல்லா சொல்லுவாங்க, சபர்த்தி நீ விரும்புனா உனக்கா நான் துவா செய்யறேன், அல்லாஹ் குணமாக்கிடுவான், நீ விரும்பணும்னு சொன்னா இதை சகிச்சுக்க, உனக்கு ஜன்னா, உனக்கு சொர்க்கம் இருக்கு, உனக்கு என்ன வேணும், இப்ப இந்த வலிப்பு நோய் போகணும்னு சொன்னீங்கன்னா துவா செஞ்சிடறேன், ஆனா இது அப்படி சகித்து கொண்டு இது நான் அல்லாஹ் கொடுத்து இருக்கட்டும் என்று சகித்துக் கொண்டு இருப்பாயே, ஆனால் உனக்கு சொர்க்கம் உண்டு, உனக்கு என்ன எந்த துவா வேணுங்கிறாங்க. இந்த வலிப்புணை இருந்தா இருந்துட்டு போகுது, வலிப்புணையோட இருந்து சபுர் செஞ்சுக்கிற ஒரு நிலையை முடிவு எடுத்தீயானால் உனக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு நான் வந்து உத்தரவாதம் தர்றேன். அப்படி இல்லைன்னு சொன்னா உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு நான் என்ன செய்யறேன், பிரார்த்தனை செய்யறேன். உடனே அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இல்ல எனக்கு சொர்க்கம் தான் வேணும், இது இருந்துட்டு போகுது பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா துவா செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு சொர்க்கவாசின்னு ஆயிடுறாங்க. அப்புறம் இந்த அம்மா வேற ஒரு பிரார்த்தனை செய்வாங்க, என்ன பிரார்த்தனை, வலிப்பு நோயில கீழே விழுந்துடுறேன், ஆடை எல்லாம் விளைகிறது, அதை வந்து ஆண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருது, அது மட்டும் இல்லாம நீங்க துவா செஞ்சிருங்க, அல்லாட்ட நான் கீழே விழுந்தா கூட என்னுடைய ஆடை வந்து விலகிவிடக் கூடாதுங்கிறதுக்கு துவா செய்யுங்க, வலிப்பு நோய் போவதற்கு நீங்க துவா செய்ய வேணாம், எனக்கு சொர்க்கம் தான் வேணும் என்று இந்த அம்மா சொல்லி அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்து அது மாதிரியே நடந்ததாக நம்ம ஹதீஸ்ல புகாரியில 5652 ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த அம்மா சொர்க்க வயன் ரசூல்லா சொல்லிட்டாங்கல்ல, நீ வந்து இப்படி சபுர் செய்யறா சொன்னீங்கன்னா உனக்கு சொர்க்கம், அந்த அம்மா அதை ஏத்துக்கிருச்சு. அப்ப அந்த அம்மா உம்முசு போறவர்கள் சொர்க்கவாசி நம்ம சொல்லலாம், இதுல இருந்து வழங்கிக் கொள்றோம். இதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து கொஞ்சம் முன் அவங்களுடைய காலத்துல ஹாரிசா பின் நுஃமான் என்பவர் என்ன செய்யறாரு, இறந்து போயிடுறாரு. இவர் தாயாரை கவனிப்பதில் இவருக்கு இவர் மாதிரி ஒரு ஆள் தாயாரை கவனிக்க முடியாது, தாயை கவனிப்பதில் இவர் என்னவா இருந்தாரு, பெரிய ஒரு முன்னுதாரணம் சொல்லத்த கவலர் இருந்தாரு. இவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல பார்த்துட்டு வந்து, அவரை ஹாரிசா பின் நுஃமானை நான் சொர்க்கத்துல பாக்குறேன், அவர் காரணம் என்னன்னு கேட்டா, அவர் தாயை அந்த மாதிரி கவனித்துக் கொண்டிருந்தாரு, அதனால அவர் சொர்க்கத்துல பாக்குறேங்கிறாங்க. அப்ப இந்த ஹாரிசா பின் நுஃமான்ங்கிற அந்த ஒரு சஹாபியை சொர்க்கவாசி என்று நம்ம சொல்லலாம். இதே மாதிரி வந்து பத்ரு போர்ல யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, எதுக்கெல்லாம் ஆத்தண்டிக்கா உங்களுக்கு ரெக்கார்டு கிடைக்கிறதோ இருக்கு, அதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்குது, அனைவருக்கும் ரெக்கார்டு இல்லாட்டா கூட ஒரு 60-70 சகாபாக்கள் வரைக்கும் இவங்க எல்லாம் பத்ருவாசிகள் என்பதற்கு ஒரு ஆதாரம் கிடைக்கிறது. அப்ப எந்தெந்த சகாபிகள் பத்ரு போர்ல கலந்து கொண்டார்கள் என்று ரெக்கார்டு இருக்கிறதோ அந்த சகாபிகள் எல்லாருமே சொர்க்கவாசி என்று சொல்லலாம். அது எதை வச்சு சொல்லலாம்னு கேட்டா, ஹாத்திப்னு ஒரு தோழர் இருந்தார் மதீனாவுல, அவர் வந்து பத்ருல கலந்து கொண்டவர்.
இவர் என்ன பண்றாரு கேட்டா, இவருக்கு வந்து மக்காவுல ஹிஜ்ரத் பண்ணி வந்தால் தானே மக்காவுல இவருடைய தோட்டம் துறவு சொத்து இதெல்லாம் இருக்குது, அதை வந்து பராமரிக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு இங்க ஆளுக்கு ரிலேஷன் சொந்தக்காரங்க யாருமே இல்ல. அப்ப என்ன பண்றாரு கேட்டா, மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம் இருக்கிறாங்க, ரசூல் சல்லாசனம் உள்பட அபுபக்கர் உள்பட எல்லாருக்குமே சொந்தக்காரங்க மக்காவுல இருப்பாங்க, இவங்க சொத்தை விட்டுட்டு வந்தாலும் அதை பாதுகாத்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள்கை இருந்துட்டு இருக்கிறது. இவருக்கு இந்த மாதிரி வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆள், இந்த ஹாத்திப்புங்கிற ஒரு ஆள், அவர் என்ன செய்யறாரு கேட்டா, அவர்கிட்ட இருக்கிற அந்த சொத்துக்கத்தை எல்லாம் அவர் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு சில மக்காவில் உள்ள சில ஆள் கடிதம் எழுதுறாரு, என்னோட சொத்துக்கள் எல்லாம் இருக்குது, நீங்க அதை என்னோட சொத்துக்கள் என்ன செய்யுங்க பாதுகாத்துக்கிறீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி ஒரு பொம்பளைகிட்ட கொடுத்து இதை வந்து தபால கொடுத்து அனுப்புறாரு. அனுப்பும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க உளவு துறை வச்சிருப்பாங்க, அவர் கரெக்டா அந்த மாதிரி ஒரு ஒரு மெசேஜ் கொண்டு ஒரு பொம்பளை தனியா போயிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவொடனே போய் பிடிச்சிருவாங்க, அந்த கடிதத்தோட ஆளை கைப்பற்றி கூட்டிட்டு வாங்கன்ற உடனே அதை வந்து ஆளை கொண்டு வந்துடுறாங்க அந்த பொம்பளைய. அவர் கூந்தல்ல வச்சு ஒரு கடிதம் வந்து, வேற நாடு மக்காங்கிற வேற நாடு தானே, மதீனாங்கிற ஹிஜ்ரத் செஞ்சு இப்ப வந்துட்டோமோ அது ஒரு நாடு இது ஒரு நாடு, அப்ப இந்த நாட்டில் உள்ளால் அந்த நாட்டுக்கு தபால் எழுதுனா பெரிய டேஞ்சரான ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். அப்ப அந்த மாதிரி கைப்பற்றிட்டு வந்த உடனே என்ன கேட்டா, அதுல இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. உடனே அவர் கூப்பிடுறாங்க, என்னப்பா இது, இங்க இருந்துகிட்டு அந்நிய நாட்டுக்கு போய் இந்த மாதிரி உதவி கேட்டு என்ன செஞ்சிருக்கிற? அப்ப அவர் என்ன செய்யறாரு கேட்டா, நான் துரோகம் எல்லாம் பண்ணல, உங்களுக்கு எல்லாம் குடும்பம் கோத்திரம்லாம் அங்க இருக்கிறது, எனக்கு யாருமே இல்ல, என்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு ஹெல்ப் தான் கேட்டேன் தவிர, நான் அல்லாவுக்கு துரோகம் செய்யவோ ரசூலுக்கு துரோகம் செய்யவோ நாட்டினுடைய ரகசியங்களை காட்டி கொடுக்கவோ நான் வந்து நாடவே இல்லை அப்படின்னா இருந்த ஆளுக்கள் முனாபிக்கு விடாதீங்க வெட்டுங்கிறாங்க, இருந்த எல்லாரும் கோபம் வருது. அப்ப ரசூல் சல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துங்க, அல்லாஹ் என்ன சொன்னா உங்களுக்கு தெரியுமா, பத்ருவாசிகளை பற்றி, பத்ருவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொன்னா, நீங்கள் ஏமலோ மாசேத்தும், நீங்க என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிறீங்க, இன்னைக்கு அது கபரத்துலக்கும், நான் உங்களை மன்னிச்சு அட்வான்ஸா மன்னிச்சுட்டான் அல்ல, எல்லா பாவத்துக்குமே செஞ்ச பிறகுதான் மன்னிப்புங்க. இந்த பத்ருவாசிகளுக்கு என்ன சொல்லிவிட்டான் அல்ல, பத்ரில் கலந்துகிட்டீங்கல்ல, இனிமே என்ன வேணாலும் தொலைஞ்சிருப்போம், அவளையும் நான் மன்னிச்சுறேன் அப்படின்னு சொல்லி அறிஞ்சிட்டான். பத்ருவாசிகளை பற்றி, ஏன்னா அந்த பத்ரில் கலந்துகிட்டு அவ்வளவு பெரிய தியாகம், அது அழிவு முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு கட்டம், அந்த பத்ரில் தோத்துருந்தாங்கன்னா முடிஞ்ச இஸ்லாமும் இல்லாம போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான கட்டத்தில் பெரிய பயங்கரமான பலத்தோட நிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை போய் சின்ன நம்பர்ல போய் ஆயுதம் இல்லாம போதுமான உணவு இல்லாம பாதிப்பந்தி ரமலான் மாசத்துல ஒரு பாதிப்பேர் நோன்பு வைத்துக் கொண்டு பாதிப்பேர் நோன்பு வைக்காம ஒரு அந்த மாதிரி வயசான ஆட்கள் அதிகமானவர் இருந்தாங்க, இளைஞர் கூட கம்மியா இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நடந்த அந்த போர்ல கலந்து கொள்வதா இருந்தா ரொம்ப தில்லு வேணும், ரொம்ப தைரியம் வேணும், ரொம்ப பெரிய ஈமான் இருக்கணும், அப்பதான் கலந்து கொள்ள முடியாது, சாவ போற மாதிரி உள்ள விஷயம், சரிக்கு சரியான ஒரு பலத்தோட இந்த சண்டை நடக்கல. அந்த மாதிரி நேரத்தில் யார் வந்து கலந்துகிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அல்ல என்ன செய்யறான், இதுல கலந்துகிட்டீங்கல்ல, இதுல கலந்து கொண்ட ஒரு நன்மைக்காக வேண்டி இதுக்கு பிந்தி என்ன செஞ்சாலும் நான் வந்து நினைச்சிடறேன், அதை அழிச்சிடுறேன், மன்னிச்சிடறேன் நல்லா சொல்லிட்டான். அது கொடுத்த தைரியத்திலே அவர் பண்ணியிருக்கிறாரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த அல்லாஹ் சொன்ன அந்த தைரியமாக இவரை இந்த மாதிரி எழுத வச்சு பிடிச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு போப்ப வேலை விட்டுருங்க, வர பத்ருவாசி அவர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. இது வந்து புகாரி பெரிய சம்பவம், இது சாட்டா உங்களுக்கு சொல்றேன், இது புகாரியில 3983, 3007, 3081, 4274, 4890, 6259, 6939 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இதை பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், பத்ருப்போர்ல கலந்து கொண்ட யாரா இருந்தாலும் அவங்க அனைவரும் சொர்க்கவாசிகள், அவங்கள்ட்ட எத்தனை தவறுகள் இங்க கண்டாலும் சொர்க்கவாசிகள், அதான் முக்கியமான பாயிண்ட். பத்ருப்போர்ல கலந்துகிட்டாங்க, அதுக்கு பிறகு நிறைய தப்பு தப்பா செஞ்சாங்க உங்களுக்கு தகவல் வருது, பத்ருப்போர்ல கலந்துகிட்டாங்க முடிஞ்சு போச்சு, அதான் நல்லா அட்வான்ஸா மன்னிச்சுட்டான்ல, அந்த தவறு உனக்கு நீனு நானும் செஞ்சா தவறு பிடிப்பான்ல, பத்ருவாசிகள் பிடிக்க மாட்டேன்ட்டான், மறையம் போட்டு நம்ம போட்டு யாரு எந்த இறைவன் பரிசு கொடுக்க போறானா தண்டிக்க போறான் அவனே சொன்ன பிறகு நம்மையும் அது போய் தலையிட்டு இருக்கணும். அப்ப அதனால பத்ருவாசிகள் அனைவருமே யாரு, அவங்க சொர்க்கவாசிகள், நல்லடியார்கள், அவ்வளவு பேரும் மகான்கள், அவ்வளவு பேரும் அவளியாக்கள் தான், அவங்கள்ட்ட என்ன தவறு வந்திருந்தாலும் சரி. இது மாதிரி அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தில் பங்கெடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கு இது மாதிரி ஒரு சர்டிபிகேட் இருக்கிறது. என்ன என்ன சம்பவம், அந்த பையத்தை ரில்லுமான் சொல்லுவாங்கல்ல, ஒரு மரத்தடியில உறுதிமொழி எடுத்தார்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த உம்ராவுக்கு போயிருக்கும் பொழுது தடுக்கப்படுறாங்க, தடுக்கப்படும் பொழுது என்ன செய்யறாங்க கேட்டா, ஒரு தூதரா மருமகன் அனுப்பி வைக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க தூதரா பேசுறதுக்காக வேண்டி. போன ஆள் திரும்பி வர காணாம், வதந்தி பரவுவது கொண்டு விட்டாங்க,
ஆனா தூதர்களை கொல்லக்கூடாதுங்கிறது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உலகம் பூரா ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தாலும் பாகிஸ்தான் தூதர் அங்க பாதுகாப்பா தான் இருப்பாரு, இந்தியாவுடைய தூதர் அங்க பாதுகாப்பா தான் இருப்பாரு. சண்டை நடந்துகிட்டே இருக்கும், அந்த அவருடைய தூதருங்கிற முறையில உள்ள பணிகளை வந்து தடுக்க மாட்டாங்க, அன்றும் தடுக்க மாட்டாங்க, இன்றும் தடுக்க மாட்டாங்க. அது தூதர்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. அப்ப நம்ம ஒரு தூதரத்தை அனுப்பி வச்சிருக்கிறோம், தூதர அவரு வர்றதுக்கு தாமதமானதுக்கு அவங்க தடுத்தலாம் வைக்கல, அவரா தாமதமாக்கிட்டாரு. இங்க என்ன செய்தி பரவிருச்சு, அவங்க வந்து உஸ்மானை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே அப்ப சஹாபா கிட்ட உறுதிமொழி கேட்கறாங்க. என்ன உறுதிமொழி? உஸ்மானை அவர்கள் கொலை பண்ணி இருப்பார்களே, ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் நின்று போராடுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் என்னிடத்துல உறுதிமொழி தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாரும் வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு மரத்தடியில் நடக்கிறது, அனைவரும் உறுதிமொழி கொடுத்தாங்க. ஆனா கடைசியில் உஸ்மான் திரும்பி வந்துட்டாங்க, போர் நடக்கலாம், சண்டை நடக்கலாம், ஒண்ணு நடக்கல, தியாகம் பண்ணல, ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் பின்வாங்க மாட்டோம், இது தூதரை கொண்டுட்டா சாதாரணமா எடுத்துக்கொள்ள மாட்டோம், கடைசி வரைக்கும் முடிஞ்சவங்க என்ன செய்யணும், வெற்றி அல்லது வீர மரணம்ங்கிற ஒரு அளவுக்கு தயாரா இருக்கிறவங்க எல்லாம் என்னிடத்துல உறுதிமொழி தாங்கன்னு கேட்டாங்க, உறுதிமொழி கொடுத்தாங்க. அந்த உறுதிமொழியில பங்கெடுத்துக் கொண்டவர்கள் எல்லாருமே சொர்க்கவாசிகள். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, மரத்தடியில உம்மிடத்துல உறுதிமொழி கொடுத்தார்களே அந்த முஃமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்திட்டு அப்புறம் என்ன நல்லடியாரு, அல்லாஹ் ஒரு ஆள் பொருந்திக்கிட்டான்னா அது மாறப்போகுதா? அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹ்ல 18வது அத்தியாய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபிகள் நாயகம் சல்லாசன் சொல்றாங்க, யார் ஒருத்தர் வந்து பையத்தை ரிதுவான் மரத்தடியில பையத்து செய்தாரோ அதுல ஒரு நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போக மாட்டார் அவரு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி எதை எந்த நல்லடியார்களை பற்றி சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அவங்களைத்தான் நம்ம சொர்க்கவாசி என்றோ நல்லடியார் என்றோ சொல்லணும். அப்ப சஹாபாக்கள் இல்லாம ரசூல் சல்லா அலி செல்லம் ஒரு நல்லவர்ந்து யாரையாவது சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு ரெண்டு பேர் நமக்கு கிடைக்கும். ஒன்னு ஓய்சுல் கரணின்னு ஒருத்தர், அவர் ரசூல்லா காலத்துக்கு பிந்தின தாபியன்கள் உள்ள ஒருத்தர், அவரை பற்றி ரசூல்லா அணிஞ்சிருக்கிறாங்க, தாபியன்கள் ஒருத்தர் தோன்றுவாரு, ஓய்சுல் கரணி அவருடைய பேரு, அவரை நீங்கள் பார்த்தீர்களேயானால் உங்களுக்காக வேண்டி அவரை பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், அவரு சஹாபாக்களவு போய் அவங்கள்ட்ட போய் நீங்க பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அல்லாட்டன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஓய்சுல் கரணிங்கிறவரை வந்து ரசூல்லா பாராட்டி இருக்கிறாங்க. இவர் வந்து சஹாபியா இல்லாட்டா கூட இவரை வந்து நம்ம நல்லடியார் என்று சொல்லலாம். அதுக்கு என்ன இருக்கு, அதுக்கு வந்து நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது, அது ஒரு விஷயமாச்சா. அதே மாதிரி வந்து மகதின்ற ஒருத்தர் எதிர்காலத்தில் வருவாரு, அவர் வந்து நேர்மையாக நல்ல முறையில் ஆட்சி பண்ணுவாருன்னு வருது. அது வந்து மறுமையில் அவர் நல்லடியாரா இருப்பாருங்கிற மாதிரி ஒரு நச்சாண்டு வரல, உலகத்தில் ஒரு நல்ல ஆட்சி செய்வாருங்கிற மாதிரி வந்திருக்குது. அந்த வகையில் நல்லவர் சொல்லிக்கொள்ளலாம். இதை தவிர நம்ம தேடி பார்த்த வரைக்கும் அபு ஹனிபா நல்லவர், ஷாபி நல்லவர், அவர் நல்ல அப்துல் காலி ஜிலானி நல்லவர் அப்படி சொன்னாங்கல்ல, இதெல்லாம் எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது, இதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரம் கிடையாது. இவங்களைத்தான் நீங்க நல்லடியார் என்றோ மகான் என்றோ பெரியார் என்றோ சொல்லலாம், வேற யாரையும் சொல்லக்கூடாது. இது வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம். இப்ப நல்லடியார்கள் வந்து கொண்டாடுற விஷயத்திலாம் பெரிய தப்பு செய்யறாங்க, நல்லடியார்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்டோம். அப்ப நல்லடியார்களை கண்டுபிடிக்க முடியல என்று சொன்னா இதெல்லாம் மேட்டர் இருக்கிறது. நல்லடியாரை கண்டுபிடிக்க முடியல என்று சொன்னா அவங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் எவ்வளவோ நல்லடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளை பற்றி எல்லாம் மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப அது கொண்டாடுவதற்காக சொல்லல, கண்டுபிடிக்க முடியாத நல்லடியாரை கண்டுபிடிக்க முடியுமானால் தான் அவரை கண்டுபிடிச்சு நம்ம பாராட்டுதல் நடத்தலாம். அவருக்கு என்னென்னவோ கிடைக்கும், அவன் தந்தஸ்து கிடைக்கும் இந்த அந்தஸ்து கிடைக்கும் என்றெல்லாம் அது பின்னாடி வருது. அந்த மாதிரியா நம்ம அல்லாஹ் வந்து நல்லடியார்கள் கிடைக்கும் என்று சொல்றான்னா நல்லடியார்களை தேடி பிடிச்சி அவங்களுக்கு உருசு நடத்துவதற்கோ அல்லது சந்தன கூட நடத்துவதற்கோ அல்லது பாராட்டு விழா நடத்துவதற்கோ எல்லாம் சொல்லவே இல்லை. வேற எதுக்கு சொல்றான், நீ நல்லடியார் ஆகுப்பான்னு சொல்றான். அதுதான் எதுக்கு நல்லடியாருடைய பரிசு எல்லாம் சொல்றான், நல்லடியார்களை கொண்டாடுவதற்கு சொல்லி இருந்தான்னு சொன்னா நல்லடியார்களை கண்டுபிடிக்கிற வழியும் சேர்த்து எல்லாம் சொல்லியிருப்பான். நல்லடியார்களை எல்லாம் பார்த்து பார்த்து கொண்டாடுங்க, அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துங்க, அதுக்காக தான் அவங்களை பத்தி நான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன், இன்னும் தர்ஜா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி. அல்லாஹ் வந்து நல்லடியார்களை பற்றி அவங்களுடைய தர்ஜாக்களை சொல்வானே, ஆனால் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வழியை காட்டி தந்திருப்பானா இல்லையா, யாருன்னு தெரியாம ஆக்கிவிட்டான். இல்ல அப்ப எதுக்காக இதை சொல்றான், நீங்கள் நல்லடியாரா இருந்தீங்கன்னா இதெல்லாம் அடைந்து கொள்வீர்கள், நீங்கள் இறைநேசர் ஆனீர்களே ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்று நம்மளவ எல்லாரையும் இறைநேசர் ஆக்குவதற்காக சொன்ன வாக்குறுதி தானே தவிர யாரையோ இறைநேசர் என்று முடிவு செய்து கொண்டாடுவதற்குரியது அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக அடுத்த மேட்டர் என்னன்னு கேட்டா இது நல்லடியார் மேட்டர் முடிஞ்சிருச்சு கண்டுபிடிக்க ஏழாச்சு. சரி நல்லடியார் கண்டுபிடிச்சிடும் அந்த சொன்ன ஆளுகளை வச்சுக்கிறோமே இப்ப ஏற்கனவே சொன்ன அபுபக்கரும் உமர் இந்த நல்லடியார்கள் கன்ஃபார்மா இருக்கிறது. இந்த மாதிரி நல்லடியார்கள் அவங்க கன்ஃபார்மா ஆயிடுச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அறிவிப்பின்படியும் ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பின்படியும் ஒருவர் நல்லடியார் என்று நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க. தெரிஞ்சிட்டா அவருடைய எல்லை என்ன? நல்லடியார்னு ஆன உடனே அவளியான் ஆன உடனே அவருக்கு எல்லா விதமான பவனும் வந்துருமா, எல்லா விதமான சக்தியும் வந்துருமா, அல்லாட்ட கேட்கறது அவர்கிட்ட போய் கேட்கலாமா, அல்ல செய்யறதெல்லாம் அவர் வந்து செஞ்சிருவாரா, அல்ல அவருடைய மனித தன்மையிலிருந்து மாறுபட்டவராக வேற ஒரு ஆளா ஆயிருவாரா, இறை நேசம் தான் என்ன செய்யறது நம்மள மாதிரி இருக்க மாட்டாரு, டோட்டல் எல்லாமே டிஃபரெண்டா இருப்பாரு, அப்படியா நல்லடியார் ஆகிவிட்டால் அவருக்கு என்ன எல்லை என்ன என்று பாத்தீங்க என்று சொன்னா, எந்த நல்லடியாரா இருந்தாலும் சரி மறுமையில அவருக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் என்பதுதானே தவிர அவர் என்ன செய்ய மாட்டாரு, மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர் ஆக மாட்டாரு, மனிதனுக்கு முடியாத விஷயங்களை செய்யக்கூடியவராக அவரு இருக்க மாட்டாரு, எல்லா நிலையிலும் மனிதராகத்தான் இருந்திருப்பாரு, இருந்திருக்க முடியும் என்பது இரண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அவுளியா யார் என்று கண்டுபிடிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவுளியாண்டு கண்டுபிடிச்சா கூட அவுளியா அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னு விட்டுருக்காங்கள கதைகள், அந்த கதைகள் வந்து பொய் என்பதற்கு நிறைய சான்றுகள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் குர்ஆனுடைய போதனைகளையும் நமக்கு தெரிய வருகிறது. ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன, இதை நல்லா கவனிச்சுக்கிறேங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நேசர்கள் வந்து நபிமார்கள் சிறந்தவர்கள், அதுல நமக்கு யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. அவுளியா அவுளியாவெல்லாம் அது கீழே தான் வருவாங்க, நபிமார்களுக்கு எல்லாம் கீழே தான் வருவாங்க. இப்ப நபிமார்கள் வந்து ஒவ்வொரு காலத்திலையும் பிரச்சாரம் பண்ணாங்க மக்கள்கிட்ட. பிரச்சாரம் பண்ணும் பொழுது இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எப்படி நினைச்சு வச்சிருக்கிறோம், அவுளியாண்டா ஒரு ஆளை பத்தி என்ன என்ன ஒரு பிக்சர் நம்ம மனசுல வச்சிருக்கிறோம், அவுளியாண்டா ஒரு பெரிய கடவுள் மாதிரியும் மக்கள்லாம் அவர் கண்டோம் கை கட்டி நின்ற மாதிரி அப்படி நினைக்கிறோம். சவுல் மீது ஆண்டவர் என்ன பண்ணு கேளுங்களேன், அவர் காலத்தில் எப்படி இருந்தார்னா அப்படி அப்படி கதை விடுவான், எப்படி விடுவான், அவர் ரோட்ல நடந்தாலும் மக்கள் எல்லாம் நிப்பார்கள் அப்படி அந்த மாதிரி ஒரு இப்படி இமேஜை உண்டாக்கி வச்சிருக்கான். இந்த மாதிரி தான் அவுளியாக்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப நபிமார்கள் வந்து அவுளியாக்களுக்கு எல்லாம் அவுளியாக்கள் தானே, அவங்க வந்து பிரச்சாரத்தை செய்யும் பொழுது இந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்களா அவுளியாவ அந்த மாதிரி இருந்திருப்பார்களே ஆனால் நபி எவனை அடிச்சிருப்பானா? இன்னைக்கு கூட நம்மளை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு சாமியார் வேலை கொஞ்சம் காட்டிட்டோம் வைங்க, நம்மளை எவனா கை வைப்பானா? சாதாரண மனுஷன் மாதிரியே நம்மளை காட்டிட்டு இருந்தா நம்ம அடிப்பான். நீங்க வந்து ஒரு என்ன செய்யுங்க அப்படி இப்படி விபூதி எடுத்து கொடுத்துட்டேன்னு வைங்க, இவன் நம்ம கிட்ட வருமானா? ஏய் நெருங்கோட பயங்கரமான ஆள்ற அவரு அப்படின்றவனா இல்லையா? நம்ம என்னத்தையா செஞ்சோம் வைங்க, அப்படிங்கிறது தங்கமாய் காட்டான் வைங்க, நான் இப்படி மாதிரி நின்றுகிட்டே என்ன செய்யறேன் அப்படி என்னமோ செய்யறேன், இந்த மைக்கு தங்கமா போச்சு, என்னைய எதிரி கூட என்னை வந்து வெட்டுவானா, என்னை திட்டுவானா, ஏன் நீ பேசுவானா, நெருங்குவானா, ஏன் அப்படி பயம் உண்டாயிரும். அப்ப இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஒரு டைப்ல ஒரு நபிமார்கள் யாராவது இருந்திருப்பார்களே ஆனால் அவர்களை யாராவது அடிக்க முன் வந்திருப்பார்களா, விரட்ட முன் வந்திருப்பார்களா, நாடு கடத்த முன் வந்திருப்பார்களா, பல நபிமார்களை கொலை செஞ்சிருக்கிறாங்களே கொலை செய்வதற்கு முன் வந்திருப்பார்கள், அவ்வளவு நடந்துச்சே. அப்ப நபிமார்கள் என்ற மிகச்சிறந்த நல்லடியார்கள் வந்து அவர்கள் காலத்தில் வாழ்ந்த பொழுது சமுதாயத்தினால் வந்து ரொம்ப கில்லுக்கிரையாக கருதப்பட்டார்கள், கேலி செய்யப்பட்டார்கள், கிறுக்கன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், பலவிதமான துன்பங்களுக்கும் கொடுமைகளுக்கும் உள்ளாக்கினார்கள் என்று சொன்னால் அவங்க என்னவா தான் இருந்தாங்க, மனிதனாகத்தான் இருந்தார்கள். இவர்கள் நினைக்க போல மந்திரவாதியாக இருக்கவே இல்லை. மந்திரவாதியாக இருந்தார்களே ஆனால் யாருமே கை வச்சிருக்க மாட்டாங்க, அவங்க அதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. கல்லு கல்லுக்கு சக்தி இருக்குன்னு பயப்படக்கூடியவன் நபிகள் நாயகத்துக்கு சக்தி இருக்கு நினைச்சாண்டா அவர் கிட்ட நெருங்கிருப்பானா? ஒரு கல் என்னமோ செஞ்சிடும் நினைச்சுதானே அது போய் கும்பிடுறாங்க. ரசூலுல்லா காலத்தில் இருந்த எதிரிகள்லாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்தில் உள்ளவர்களும் இந்த மாதிரி கல்லு மண்ணுக்கெல்லாம் பயங்கரமான பவர் இருக்கு நினைச்சுதான் அது வெளிப்படுறார்கள். அந்த பவர் முகமது நபிக்கு இருக்கிறது, மூசா நபிக்கு இருக்குன்னு நினைப்பார்களே ஆனால் அவங்க வந்து இவங்களுக்கு துன்பங்கள் கொடுத்திருப்பாங்களா? கையை கட்டி சரணடைஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு நபியும் வரும்பொழுது 50 பேர் டோட்டலா அவரை வந்து நினைச்சிருப்பாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக சீடரா மாறி இருப்பாங்க. அப்படி ஆகவே காணும். அதை நம்ம எடுத்து பார்க்கிறோம். நபிமார்கள் அனுப்பப்படும் பொழுதெல்லாம் என்ன நடந்தது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான், மூசா நபி ஹாரூன் நபி ரெண்டு பேரும் போறாங்க, போனா 10 அற்புதம், அவ்வளவு அது எல்லா அற்புதம் மற்ற நேரத்தில் சாதாரண மனிதர் தான் இருப்பாங்க. 10 அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்து அனுப்புறான். மூசா நபிக்கு என்ன செய்யறான், கை தெரியப்பட்டா பாம்பா மாறுகிறது, கை வந்து வெள்ள வெள்ள பழியிருந்து பிரகாசமா இருக்கிறது, இப்படி ஒரு 10 அத்தாட்சிகளை எல்லாம் என்ன செய்யறான் அவங்களுக்கு கொடுத்தேங்கிறான். அப்ப அந்த அத்தாட்சிகளை நான் வைத்து பிறவன்ட்டையும் அந்த சமுதாயத்தினையும் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதை பார்த்து புட்டு சொல்றாங்க, பார்க்காம சொன்ன பரவாயில்ல, 10 அற்புதத்தையும் பார்த்துட்டு சொல்றாங்க,
فقالوا أنؤمن لبشرين مثلنا நம்மள மாதிரி இருக்கிற அந்த ரெண்டு பேரை நம்ம நம்புறதா எப்படி அவளோட அற்புதத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறான் அவங்க என்ன சொல்றாங்க நம்மள மாதிரி இருக்கிற இந்த மூசாவும் ஹாரனும் இவங்களை போய் நம்ம நம்புறதா இப்போ கவுமுகுமா லனா ஆபிதூன் இந்த ரெண்டு பேருடைய சமுதாயம் இஸ்ரவேல் சமுதாயம் நமக்கு அடிமைகளா இருக்கிறார்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தாலும் இந்த ரெண்டு பேரும் சமுதாயமா நமக்கு அடிமையா இருக்கிறது அந்த அடிமை சமுதாயத்தில் உள்ள ரெண்டு பேர் வந்துகிட்டு நமக்கு வழி காட்டுறதா இதை நாங்க நம்புவோமாங்கிறோம் சாதாரண மனிதராக தான் தென்பட்டு இருக்கிறாங்க இவங்க நினைச்ச மாதிரி ஒரு மந்திரவாதியா தென்பட்டார்களே ஆனால் அவன் அப்பவே சரணாகதி அடைந்திருப்பான் இது வந்து குர்ஆன்ல 23வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லும் பொழுது அவங்க எதை வச்சு மறுத்தாங்க நபிகள் நாயகத்தில் ஒழுக்கம் பண்பாடு நேர்மை அதெல்லாம் அவர்களுக்கு நல்ல கண்கூட பார்த்தவர்கள் தான் அது அவங்களுக்கு நல்ல மரியாதை இருந்தது ஆனா அவங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதருங்கிறார் நம்மள மாதிரி தானே இருக்காரு வித்தியாசமா இல்லையாங்கிற எப்படி சொன்னாங்க மாலிஹாதர் ரசூல் இவர் என்ன ரசூல் யாக்குலு தாம் இவர் சாப்பாடு சாப்பிடுகிறார் கடை வீதிகளில் நடமாடுகிறாரு இவர் இப்படி ரசூலா இருப்பாரு அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறாரு சோறு திங்கிறாரு சோறுல ரொட்டியா ரொட்டிங்கிறாரு அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறாரு கடை வீதியில் நடக்கிறாரு கடை வீதிகளும் அதுக்கு வர்றாரு கடத்தருக்கு ஏன் சுத்துறாரு இவரு நம்மள மாதிரியே வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்க நிலையில் இருக்கிறாரு சாப்பிட நிலையில் இருக்கிறாரு இவர் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலா அப்ப அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறத ஏத்துக்கிறாம இருந்ததுக்கு என்ன காரணம் என்றால் நபிமார்கள் வந்து நம்ம நினைக்கிற அவுலியாக்கள் அந்த மாதிரி இருக்கல அவளியாண்ட பயங்கரமா தனி பிறவி மாதிரியும் அவங்கள கண்டாலும் எல்லாருக்கும் பயம் வர்ற மாதிரியும் அந்த மாதிரி மக்கள்லாம் அப்படி அக்காலில் உழுவார்கள் மாதிரி ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோமே அந்த மாதிரி நபிமார்கள் யாராவது இருந்திருப்பார்களே ஆனால் இப்படி சொல்லியிருப்பானா ரசூல்லாவுடைய ஒழுக்கம் நேர்மையை தான் பாராட்டினானே தவிர இந்த இடத்துல ரசூல்னு சொல்லும் என்ன பண்ணிவிட்டான் நீ சாப்பிட்றிய பாப்புறேன்னு ரசூலு அதோட சேர்த்து சொல்றான் லவ்லா உஞ்சில் அழகி மலக்குன் இவர் ரசூல்னா கூட ஒரு மலக்கு வந்துட வேண்டியதான இவர் வேண்டாம் சாப்பிட்டு போறாரு கூட ஒரு மலக்கு வந்துகிட்டு இவர் ரசூல் தான் ரசூல் தான் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாங்க 25வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி சாலிஹ் நபி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா பிரச்சாரம் பண்ணுவோம் என்ன செய்ய மா அந்த இல்லா பசரம் மிஸ்லுனா நீ எங்களை மாதிரி மனுஷன் தானப்பா என்ன ரசூலுங்கிற எங்களை மாதிரி ஒரு மனுஷனா தானே இருக்கிற எங்களை விட டிஃபரெண்டா ஒன்னும் காணாம எங்க கண்ணு மாதிரி தான் உன் கண்ணு இருக்கு எங்க வாய் மாதிரி தான் உன் வாயு இருக்குது எங்க கைகால் மாதிரி தான் உன் கைகாலும் இருக்குது எங்களை மாதிரி சாப்பிடுற எங்களை மாதிரி மலஜலம் கழிக்கிற என்ன வித்தியாசமா நீ இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற என்று சாலிஹ் நபியை பார்த்து என்ன கேட்டாங்க இல்லா பசரும் மிஸ்ருனா நீ எங்களை போன்ற மனிதன் தவிர வேறு கிடையாது என்று சொன்னார்கள் 26வது சூராவுல 154வது வசனத்தில் இருக்கிறது இதே வாசகத்தை சுஹைப் நபிட்டை சொன்னார்கள் நீ எங்களை போல மனுஷனா தானே இருக்கிற என்று சொன்னதாக 26வது சூராவில் 186வது வசனத்தில் இருக்கிறது நீங்க யாசின் சூராவில் நீங்க பாப்பீங்க ஒரு சமுதாயத்துக்கு பல தூதர்களை அல்ல அனுப்புறான் முதல்ல ஒரு ரசூல் அனுப்புறான் அவருக்கு ரொம்ப மறுக்கிறாங்க இன்னொருத்தர் இன்னும் ரெண்டு பேர் என்ன செய்யறான் இன்னும் ரெண்டு பேர் அல்ல மூணாவது ஆளை கொண்டு பலப்படுத்துறான் அப்படி மூணு தூதர்கள் வர்றாங்க மூணு பேரையும் பார்த்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா மா அன்சும் இல்லா பசரும் சொல்லுனா நீங்க எங்களை மாதிரி மனுஷன் மூணு தூதர் வந்தா 30 தூதர் வந்தா என்ன எங்களுக்கு என்ன நீங்க எங்களை மாதிரி தானே எல்லா வகையிலும் இருக்கிறீங்க மனுஷனா தானே இருக்கிறீங்க மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக ஒரு மந்திரவாதிகளாக நீங்க தென்படலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒமா அஞ்சல ரஹ்மான் மின் செய்யின் ரஹ்மான் வந்து இறைவன் எந்த ஒரு செய்தியும் அருளவில்லை இறக்கி வைக்கவில்லை நீங்க பொய் சொல்றீங்க இன்னும் இல்லா தகுதி மூன் நீங்க பொய் தான் சொல்றீங்க என்று அவர்கள் சொன்னதாக மூணு தூதர்களை பார்த்து அந்த சமுதாயத்தவர்கள் சொன்னதாக 36வது யாசின் சூராவுல 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே பார்த்து சொன்னாங்க பஷரம் மின்னா வாஹிதன் நத்தபியூ நம்மை சேர்ந்த ஒரு மனிதரை நாங்கள் பின்பற்றுவதா நாங்கள் பின்பற்ற அந்த மனுஷன் இல்லாத ஒரு ஆளை கொண்டு வா எங்களை சேர்ந்த ஒரு மனிதரை நாங்கள் பின்பற்றுவோமா அப்படி பின்பற்றினால் நாங்கள் பெரிய வழிகேட்டில் ஆயிடுவோம் என்று சொன்னதாக 54வது சூராவில் 24வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து நிறைய நபிமார்களை மூசா நபி அவங்க ஹாரூன் ரெண்டு பேரை பத்தி என்ன சொன்னான்னு கேட்டா இல்லா நீங்க எங்களை மாதிரி மனிதராகத்தான் இருக்கிறீர்கள் துரிதூன அந்த சொத்துன அம்மா காண யாவது ஆபாவுனா எங்கள் முன்னோர்கள் வந்து எதை வணங்கினார்களோ அதை மாற்றி அமைக்க நீங்க வந்திருக்கிறீங்க அதனால உங்களை நம்ப மாட்டோம் எங்களை மாதிரி மனுஷனாதான் இருக்கிறீங்க என்று எல்லா தூதர்களையும் பார்த்து சொன்னதாக 14வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நூஹ் நபியை பார்த்து அந்த சமுதாயம் சொல்லுது எப்படி மானராக இல்லா பசனம் மிஸ்ருனா உன்னை எங்களை மாதிரி மனுஷனா தானே பாக்குறோம் டிஃபரெண்டாவே காணாம இப்ப ஏன் ரசூலுங்கிற
அப்படின்னு அவர்கள் கேட்டதாக அல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி உன்னை பின்பற்றுறார்கள் அற்புமான ஆளுக்கு தான் இருக்க, பணக்காரனை காண ஒரு செல்வாக்கு மிக்கவர் யாராவது நூல இருக்காங்களா? எல்லாம் பிச்சைக்காரங்களை வச்சுட்டு இருக்கிற கூட உன்னை நாங்கள் ஏத்துக்கிறோமான்னு கேட்டதாக 11வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நிறைய, அதாவது 23, 24 வசனத்திலையும் 33, 33 வசனத்திலையும் 7வது அத்தியாயம் 131வது வசனத்திலையும் இப்படி வரிசையா எல்லாமே என்ன செய்யறான், நபிமார்களை எல்லாம் எங்களை மாதிரி ஆழ்த்தானையா, உன்னை எப்படி நாங்க ஏத்துக்கிறது, பஞ்சாயத்தே நடந்திருக்குது, இவங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க, செய்தி சரியா தவறான்னு நம்ம பார்க்க மாட்டாங்க. எது பாக்கறான், இந்த சொல்லக்கூடிய ஆள்கிட்ட என்ன வித்தியாசம் இருக்கிறது, எல்லாமே நம்மளை மாதிரி இருக்கிறாரு, நம்ம அடிச்சா அவர் கீழே விழுந்துடுறாரு, நம்ம கவலைப்படுறாரு, அவர் கவலைப்படுறாரு, நம்மள மாதிரியே முதுமை அடைகிறாரு, நம்மள மாதிரியே சாப்பிடுறாரு, நம்மள மாதிரியே மலஜலம் கழிக்கிறாரு, இவரை போய் எப்படி தூதர் ஏத்துக்கிறது? அப்ப நபிமார்கள் அனைவரையுமே இந்த மாதிரி வந்து என்ன செய்யறாங்க, கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்கிறார்கள் சொல்லும் பொழுது, அப்ப இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க இருக்கலன்னு விளங்குது. முதல்ல விளங்கி கொள்ளணும், நபிமார்களுக்கு அந்த நிலை என்ன, அவுளியாலாம் எப்படி இருப்பாங்க, இவங்க பின்னாடி அவுளியாலாம் செத்து போன பிறகு இந்த அவுளியா பத்தி கதையெல்லாம் விடுறாங்க. இந்த சொல்லக்கூடிய ஆளு ஒரு நம்ம காலத்தில் ஒரு அவுளியா பாத்திருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஆனா ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, இந்த காலத்தில் ஒரு அவுளியா வாழ்ந்தான்னு கதை எழுதி வச்சிருவாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு அவுளியா நீங்க பார்க்கவே முடியல. இவங்க சொல்ற மாதிரி இப்ப சாவளமீத காணா, இப்ப ஒரு அப்துல் காஜிலானிய காணா, இப்ப ஒரு அஜ்மீர் காஜாவையெல்லாம் காணா, நம்ம வாழ்கிற இந்த 700 கோடி மக்கள் யாராவது ஒரு அவுளியான் இருக்கிறாரு, இந்த தண்ணியில் நடக்கிறாரு, ஆயத்துல பறக்கிறாரு, மண்ணை தங்கமாக்குறாரு என்கிற மாதிரி ஒரு ஆள் சாப்பிடாம இருக்கிறாரு, ஒரு ஆள் யாராவது இருக்காங்களா? இத்தனை கோடி மக்கள்லாம் இல்ல. ஆனா நீங்க பாத்துக்கிறீங்க, ஒரு 200 வருஷத்துக்கு பிந்தி கதை எழுதும்போது எப்படி எழுதுவான், இந்த வருஷம் இந்த காலத்தில் வாழ்ந்ததாக ஒருத்தனை பத்தி எழுதி விட்டுருவான், இவன பத்தி எழுதி அவர் அப்படி இருந்தார் இப்படி அம்புட்டு போய் தான். அது இந்த மாதிரி இருந்திருந்தா நம்ம காலத்தில் இருக்கணுமா இல்லையா? யாராவது உங்க வாப்பா காலத்தில் இருந்தாங்க வைக்கிறாங்களேன், இந்த உங்க தாத்தா காலத்தில் இருந்தாரு கேட்டு பாருங்களேன், இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் எங்க இருக்கு, முந்தி நடந்துச்சுன்னு எழுதி வச்சிருப்பாங்க, அப்படி யாக்கும் இப்படி யாக்கும் சொல்லி. இப்படித்தான தவிர மனிதனாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். வணங்குதா, மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக ஒருத்தர் கூட இருந்ததில்லை. அதே மாதிரி நபிமார்கள் அத்தனை பேரும் கிற்கன்னு சொன்னாங்க. நபிமார்களை போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுதுங்க, அவங்கள மாதிரி கூட அவங்க நினைக்கிறாங்க, அதை விட மட்டமா நினைச்சாங்க. அவங்கள மாதிரி எங்களை போன்ற மனிதன் தான் கொஞ்சம் பரவாயில்லை. அப்புறம் ஒரு அளவுக்கு மேல என்ன பண்ணிவிட்டாங்க, இவர் அல்லாஹ் மட்டும் வணங்குங்கிறாரா, அது இவங்க டிஃபரெண்டா இருக்குதா, இவன் மரகண்டுச்சு நம்மள மரகண்டுச்சுட்டாங்க. அப்படி சொன்னதாக என்ன செய்யறான் கேட்டா, யாயுகல்லதி நுஸில் அலைஹி திக்ரு இன்னக லமஜ்னூன், வேதம் அருளப்பட்டவரே அப்படி சொல்றாங்க, சிந்தரா வேதம் அருளப்பட்டவரே நீ ஒரு லூசு மஜ்னூன் அப்படிங்கிறாங்க. வேதம் அருளப்பட்டவரே சொல்லிவிட்டு நீ மஜ்னூனா இருக்கிற கிறுக்கனா இருக்கிறாங்க. 15வது சூராவில் 6வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் ரசூலுல்லாஹ் பத்தி இப்படி சொன்னதாக. 23, 25 பாருங்க, 26, 27 பாருங்க, 37, 36 பாருங்க, அதே மாதிரி 44, 14வது வசனத்தில் பாருங்க, 51, 52 பாருங்க, 54வது அத்தியாயம் 9வது வசனத்தில் பாருங்க. இதிலெல்லாம் நபிமார்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பைத்தியக்காரர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். பைத்தியக்காரர்கள் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியமா இருந்தார்கள், என்ன அர்த்தம், சாதாரணமா இருந்தார்கள். நபிமார்கள் வந்து தங்களுக்கு தெய்வீக அம்சம் இருந்ததாகவோ, நினைத்ததெல்லாம் செய்யக்கூடியவர்களாகவோ, அவங்கள பேசினாலும் அழிஞ்சிருவான், அவங்கள தொட்டாலே நாசமாயிருவான் என்கிற மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்தவங்க இருக்கவே இல்லை. சாதாரணமா இருந்தார்கள், எல்லாரையும் போல இருந்தார்கள். அதுதான் தைரியமா அவனுக்கு திட்ட முடியுது. தைரியமா எது கேள்வி பண்றான், அடே அவர் பேசுறான், நீ செத்து போனாலும் பேச மாட்டேங்கிறானுங்க, நாகூராண்டவருக்கு நேர்ச்சி பண்றான், புள்ள வர 10 வருஷமா போயிட்டான், குழந்தை உண்டாக மாட்டேங்குது, குறை சொல்றான்னு பாருங்களேன், சொல்ல மாட்டேன், அம்மா ஏதோ ஆயிரும், 10 வருஷத்துக்கும் போய் புள்ள வரலன்ற உடனே இவரெல்லாம் அவுளியாவான்னு கேட்கணுமா இல்லையா? கேட்க மாட்டாங்க. நம்ம பத்தி ஏதாவது சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பயப்படுறாங்க. அப்ப இப்படியா மனிதனுடைய சுபாவம் இருக்கும் பொழுது, அப்ப நபிமார்கள் இந்த மாதிரி ஒரு சித்திரத்தை தங்களுக்கு உண்டாக்கி வைத்திருப்பார்களே, ஆனால் கிற்கன்னு சொல்ல முடியுமா, பைத்தியதான் சொல்ல முடியுமா, எங்களை போல மனிதன் தான் சொல்ல முடியுமா, திங்கிற குடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்ப அவங்க சொன்னதுல என்ன விளங்குகிறது என்று சொன்னால், இவர்கள் கற்பனை செய்து வைத்தது போல ஒரு நபியும் இருந்தது கிடையாது. நபி கிடையாதுன்னு அதுக்கு மத்தவங்களை எப்படி இருக்கும்? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா நபிமார்களை பற்றி இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. எப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்தார்கள், அவங்களுடைய சக்தி என்ன, எந்த அளவுக்கு உள்ளது, அவங்களால் என்ன நினைச்சதெல்லாம் செஞ்சிட இயலுமா, இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம அலசி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இறைநேசர்கள் டாபிக் டோட்டலா அடிபட்டு போயிடும். முதல் இறைநேசரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு எல்லாம் அடிபட்டு போச்சு, முக்காவாசி அடிபட்டு போச்சு. கண்டுபிடிச்ச இறைநேசர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காவது நம்ம நினைக்கிற அளவுக்கு சக்தி இருக்குமா? கிடையவே கிடையாது என்பதை அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அது போன்ற சான்றுகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.